நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. மாதங்களில் சிறந்த மாதம் மார்கழி என கீதையில் கிருஷ்ண பரமாத்மாவால் கூறப்பட்டுள்ளது. இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் அதிகாலையில் குளித்து மங்களகரமாக வீட்டு வாசலில் வண்ண கோலங்களை இட்டு விளக்கேற்றி இறைவனின் இன்னிசை பாடல்களை கேட்டு மகிழ்வு பெறுவார்கள். இத்தகைய சிறப்புமிக்க மார்கழி மாதத்தினையொட்டி கடலூர் கூத்தப்பாக்கம் பகுதியில் பெண்கள் அதிகாலை வேளையில் தங்கள் இல்லங்களில் வண்ணக்கோலங்களை கலைவண்ணத்துடன் போடப்பட்டுள்ள காட்சிகள் எல்லோர் மனதையும் கொள்ளை கொண்டது. வண்ணப்பொடிகளால் அழகிய இதழுடன் கூடிய கோலம், அன்னப்பறவை காட்சியான கோலம், டைமண்ட் வடிவமைப்பு வண்ணக்கோலம், நீர் சேமிப்பு விளக்கு கோலம் என விதவிதமான கோலங்கள் அப்பகுதி வாசல்களில் மிக அழகாக காட்சி தருவது மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கியுள்ளது. நம் முன்னோர்களின் ஒற்றுமை உணர்வையும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற கருத்தும் இன்றும் நம் தலைமுறையினர் அதை செயல்படுத்தி வருவது மகிழ்ச்சியை அளிக்கிறது. வணக்கம். நான் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் கூத்தப்பாக்கத்திலிருந்து பேசுகிறேன். நான் கஸ்தூரி, தலைமை ஆசிரியர் ஓய்வு. இந்த மார்கழியின் மகிமையை பற்றி சொல்வதற்காக பேசுகிறேன். மார்கழியிலே நான் மாதமாக இருக்கிறேன் என்று பகவான் பகவத்கீதையிலே கூறியிருக்கிறார். மார்கழி மாதத்தில் பெண்கள் எல்லோரும் காலையில் எழுந்து வாசத்தெளித்து கோலம் போட்டு மா ஆண்டாள் பாடிய திருப்பாவை, மாணிக்க வாசகர் பாடிய திருவம்பாவையை துதித்து இறைவனை வழிபட வேண்டும் என்று நம்ம முன்னோர்களுடைய வழக்கம். அதன்படி நாம் செய்தோமானால் இறைவன் நமக்கு வேண்டிய வரங்களை தந்து தொண்டு தொட்டு வழங்கி வருகிற பழமொழி இது. மேலும் நாம் எல்லோரும் ஒன்று கூடி வாழ வேண்டும் என்பதற்காகவே நம்ம முன்னோர்கள் இதனை வழிவிட்டு வருகிறார்கள். அதன்படி நாமும் பக்கம் பக்கம் உள்ளவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கூடி வாழ வேண்டும் என்பதுதான் இந்த கலாச்சாரத்தினுடைய தன்மை. மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.